மோடி அவர்கள் சொன்னதை நான் இங்கே ரீகால் பண்ண விரும்புகிறேன். ஏன்னா இந்த மாதிரியான பொய்கள் வேண்டுமென்றே பரப்பப்படுகிறதுனால நான் கிளாரிஃபை பண்ண விரும்புகிறேன். மோடி அவர்கள் பிரச்சாரத்தின் போது என்ன சொன்னார், வெளிநாட்டில் இருக்கின்ற பணங்கள் இங்கே வருமானால் ஒரு ஒரு குடும்பத்துக்கும் நம்ம இவ்வளவு ரூபா கொடுக்கிற அளவுக்கான பணம் அங்கே இருக்கு. அது மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்கான குவான்டிபிகேஷன் கணக்கில் அக்கௌண்ட் எங்கிட்ட இருக்கு. அவர் மோடி பேசினது அதனால தயவு பண்ணி நாம மோடி அவர்கள் சொல்லாத நாட்டில் நடக்காத போய் பேசக்கூடாது. திருச்சி மாநாட்டில் தானே சொன்னாரு போய் பேசக்கூடாது. துண்டு பிரச்சனைகள் குடும்பத்துக்கும் 15 லட்சம் ரூபாய் கொடுக்கிற அளவுக்கான பணம் வெளியில் இருக்கு. மோடி அவர்கள் சொன்னதாவது டிரான்ஸ்லேட் பண்ணது நான். அதனால நான் அக்கௌண்ட்ல போடுவேன்னு சொல்லல, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. அந்த அளவிற்கு ஒரு குடும்பத்திற்கு இப்போ கூட நம்ம சொல்கிறோம், ஒரு பிறக்கிற ஒரு ஒரு குழந்தைக்கு இவ்வளவு ரூபா கடன் இருக்கு தலையில் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், அந்த கடனை அந்தந்த குடும்ப திருப்பி கட்டுன்னு கேட்குறது அர்த்தமா? அது இல்லை. இட் ஈஸ் டு மேக் பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட், குவான்டிஃபை பண்ணுறதுக்காக. ஆனால் நான் பலதரம் போட்டு பார்த்தேன், என் ஃபேஸ்புக்லேயும் நான் போட்டுட்டேன், பிரதமர் இதுதான் பேசியிருக்கார் பாருங்கன்னு. பட் இந்த சமூக வலைதளத்தில் ஒரு பொய்ய பரப்புறதுக்காக என்னோட ஒரே கேள்வி, நீங்க சொல்லிட்டேன் விஸ்தாரமாவே, அண்ணா சிலையில எங்களுக்கு மேலே இருந்து உத்தரவு வந்தால் உடனடியாக போலீஸ் கொலை பண்ணுவோம், போலீஸ் ஸ்டேஷனை பிளாஸ்ட் பண்ணுவோம்னு நான் நபர் பேரு சொல்றேன், தினேஷ்ங்கிற நபர் பேசியிருக்காரு. அனைவருமே அரசாங்கமே எஃப்ஐஆர் சொல்லியிருக்கு, நான் சொல்ல வேண்டாம். நாம் தமிழர், மக்கள் அதிகாரம், புரட்சி இளைஞர் முன்னணி, இது எல்லாத்தையும் அரசாங்கமே எஃப்ஐஆர்ல நேம் பண்ணியிருக்கா இல்லையா? மோடி அரசாங்கம் வந்தா பெட்ரோல் விலை குறையும்னு சொன்னாங்க. அன்னைக்கு நாளுக்கு நாள் கூட வந்து 83 கச்சா எண்ணெய் விலை அதிகமா இருந்தப்ப அதெல்லாம் போதே வேண்டாம். 2014 மே 26 மோடி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது. அதுக்கு முன்னாடி ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கம் 2004 மே ஆட்சிக்கு. 2004 ஜூன் மாதம் பெட்ரோல் விலையை பட்டியல் எடுத்து தயவு செய்து பாருங்கள். இந்த அருமை நண்பர்களுக்கு கூட நண்பர்களுக்கு வேண்டுகோள், 33 ரூபாய். ஆனால் 2014 ஜூன் 6ஆம் தேதி பெட்ரோல் 74 ரூபாய். 10 வருஷத்தில் 40 ரூபாய் பர் இயர் கூடியிருக்கு. ஆனால் இந்த 4 வருஷத்தில் 74 83 ஆயிரம். அது பிஜேபி ஆட்சியில் பெட்ரோல் விலை ஏறி இருக்கு என்பது கூட திட்டமிட்ட ரீதியில் உருவாக்கப்படுகின்ற ஒரு ஆன்டி சென்டர், ஆன்டி பிஜேபி, ஆன்டி மோடி கேம்பெயின் தான். ஏன்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்த அன்னைக்கு
ஒரு வாரத்தில் இருக்கிற விலை சொல்லி 2014 ஜூன் மாதம் 6 விலை 74 பெட்ரோல் பெர் லிட்டர், இன்னைக்கு 83. 4 9 ரூபாய், 10 40 ரூபாய். ரேட் ஆஃப் இன்ஃபிளேஷன் சரி, அன்னைக்கு வந்து அரசாங்கம் காவல்துறை சட்டத்துறை